அமிர்தம் பூ அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் வந்து எங்க அக்கா வீட்டுலதான் பண்றோம், அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அதோட பிளாக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா வந்துட்டு பால் கொழுக்கட்டை ரெசிபி வந்து போட்டிருக்கேன், இதுல பின்னாடி வரும், அதையும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இங்க வந்து எப்படி பூஜை பண்றாங்க, அக்கா வந்து என்னென்ன ஸ்பெஷலா வந்து பிரசாதம் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே வந்து நான் காட்டியிருக்கேன். பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே என் சேனலுக்கு முதல் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பால் கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி மாவு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பும் சேர்த்தி நல்லா கலந்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்பூனோ இல்லை வந்து ஏதாவது ஒரு கரண்டியோ வச்சு நல்லா கலந்துக்கலாம். ஏன்னா சூடாக இருக்கும், கையை வச்சு நம்மளால் கலக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. நிறைய போயிடுச்சு அப்படின்னா மாவு வந்து பிசுபிசுன்னு ஆகிடும். ஸோ கொழுக்கட்டை வந்து நல்லா வராது, பண்ண முடியாது. ஸோ அதை வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா சாஃப்டாக வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததும் கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதோட பதம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி பாருங்கள், நல்லா உருட்ட வரணும் நமக்கு. இதை வந்து இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் பண்ணும் போது மட்டும் கொஞ்சமாக மாவு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். மாவு வந்து வர வரன்னு ஆயிடுச்சு அப்படின்னா கொழுக்கட்டை வந்து நல்லா இருக்காது, காஞ்சி போயிடும். உங்களுக்கு குட்டியாக பால் மாதிரி வேணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை அந்த மாதிரி ஓவல் ஷேப்போ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும், நமக்கு சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சு 1 கப் அளவுக்கு தண்ணியும் 2 கப் அளவுக்கு பாலும் வந்து சேர்த்துருக்கு. இது நல்லா கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துடலாம். பாருங்கள் எல்லாமே உருட்டியாச்சு. ஒரு 2 பால் அளவுக்கு மட்டும் அந்த கொழுக்கட்டை மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாலும் இந்த தண்ணி ஊற்றினதும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் தட்டி வச்சுருக்க ஒரு 8 to 10 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு தடவை கலந்து விடுங்க. நம்ம அரிசி மாவு கலந்து வச்சுருக்கோல தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. உடனே அடுப்பை வந்து லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா வந்து நல்லா கட்டி கட்டியாக வந்து அடியில் போய் அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ ஒரு தடவை அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு தடவை கலந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையுமே இதில் சேர்த்திக்கலாம். பார்த்து மெதுவாக அதில் சேர்த்திக்கோங்க. உடனே போட்டு ரொம்ப அழுத்தி வந்து கலக்காதீங்க, உடஞ்சி போயிடும். ஸோ மெதுவாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு 20 to 25 நிமிஷம் இது வந்து நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் உள்ளே நல்லா வேகும், கொழுக்கட்டையும் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம துருவன தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த துருவன தேங்காய் சேர்த்து நம்ம சாப்பிடும் போது. ஸோ தேங்காய் இப்போவே சேர்த்துட்டோன்னா அது கூட நல்லா வந்து குக் ஆகிட்டு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். மீதி ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காவை வந்து அரைச்சி நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கருப்பட்டியோ இல்லை வெள்ளமோ கூட கரைச்சிட்டு வடிகட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரையில் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் இனிப்பு சுவை வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சக்கரை சேர்த்துக்கோங்க. இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க, சக்கரை நல்லா கரையட்டும். கரைஞ்சி இன்னும் வந்து நல்லா குக் ஆகட்டும், நமக்கு உள்ளே நல்லா வேகணும் கொழுக்கட்டை. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலில் முதல் பால் 2வது பால் எல்லாமே ஒன்றா தான் வச்சுருந்தேன். அதில் 1 கப் அளவுக்கு மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். இது வந்து 3/4 வாசி குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் இன்னொரு கப் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இப்போ ஒரு 3/4 வாசி அளவுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு நமக்கு பால் கொழுக்கட்டை. நான் எகெயின் வந்து ஒரு கப் அளவுக்கு மறுபடியும் தேங்காய் பால் வந்து சேர்த்திருக்கேன். இது ஒரு 5 to 10 நிமிஷம் திரும்பவும் வந்து மீடியம் ஹீட்லேயே குக் ஆகட்டும், நமக்கு நல்லாவே ரெடி ஆகிடும் பால் கொழுக்கட்டை. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம கொழுக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு, கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும் போது வந்து டேஸ்ட்டாக இருக்கும், அந்த பால் கொழுக்கட்டையும் அந்த கொழுக்கட்டை கூட கடித்து சாப்பிடும் போதும். இதை வந்து இப்போ சர்விங் பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நான் சாமிக்கு பிரசாதம் படைக்கிறதுனால இந்த குட்டி கப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு.
பாருங்க அவ்வளோதான் நம்மளோட பால் கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இதை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப சூப்பராக வந்திருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தமாக 9 பிரசாதம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சுண்டல், பால் பாயாசம், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பொரி, கொஞ்சம் பொட்டுக்கடலை, நாட்டு சக்கரை வச்சுருக்கு, சக்கரை பொங்கல், நம்ம ரெடி பண்ண பால் கொழுக்கட்டை, இது வந்து தேங்காய் பூரண கொழுக்கட்டை, எள்ளுருண்டை, அவளும் நாட்டு சக்கரையும் போட்டு கலந்து வச்சுருக்காங்க, இது வந்து கேசரி. இதில் பால் கொழுக்கட்டை மட்டும்தான் வந்து நான் ஹெல்ப் பண்ணேன், மீதி எல்லாமே வந்து அக்கா தான் ரெடி பண்ணாங்க. அடுத்து பூஜை ரூம் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ ராம ராம ராமேபி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே சரஸ்வதி நம ஓம் விநாயகா போற்றி. சொல்லு சொல்லு. ஓம் விநாயகா போற்றி. ஓம் விக்னேஷா போற்றி. அருள் புரிவாய் போற்றி. வினைகளை தீர்த்து அருள் புரிவாய் போற்றி. ஓம் ஹாய் சொல். ஹாய் உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.